வந்து பத்தக்கட்டமா மரத்தால செஞ்சது. இது மரத்தால செஞ்சு கட்டையை வந்து போடுறோம். மழை பெஞ்சு தண்ணி வருது பாருங்க, அங்கேருந்து வரேன். இந்த கம்மாயெல்லாம் இங்கே மீன் கிடக்கும். மீன் அங்கேயிருந்து ஏறி வர்ற மீன் நேரம் வந்து இந்த தண்ணி மேலே தூக்கி அடிக்குதுல்ல, டக்குன்னு அவங்க குதிச்சுருவாங்க. அதில் குளிச்சோடனே பின்னாடி கிடக்குற குழி, இந்த குழிக்கில் எல்லா மீனும் அதுக்குள்ளே போய் விழுந்துவான். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் அதுக்குள்ளே விழுந்துவான். இப்படி தான் இங்கே கிராம முறையில் நம்ம ஃபிஷ் கேட்ச் பண்ணுறது. இதுதான் ஃபிஷ் கேட்சிங். ஃபிஷ் கேட்சிங்னா இதை வந்து கிராமத்தில் செய்கிறது. இது வந்து இது ரொம்ப ஈஸியான முறை. இது மனித வாழ்க்கையில் எதிர்நீச்சல் சொல்கிறோம்ல, இதுதான் மீனோட எதிர்நீச்சல். அதையே நம்ம சாதகமாக பயன்படுத்தி அதோட எதிர்நீச்சலை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மீனெல்லாம் ரொம்ப இருந்துச்சுப்பா. இப்போ குழம்புக்கு வேண்டியது இப்போ அந்த புறம் மீன் விளைய போகிற நேரத்துக்கு இது பண்ணிடக்கூடாது. உயிரா இருக்கு பாத்தீங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையா இருக்கும். அப்படி பிடிச்சி இந்த போட்டு பிதுக்குனோம்னா குடல் வந்துடும். வந்தோடனே இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு மணலில் போட்டு தைக்கணும். இதுதான் கெளுத்தி மீன். எப்படி அவ்வளோதான். நல்லா அலசிட்டு இதே இந்த மாதிரி சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வயிற்று மட்டும் விதிக்கிட்டு போட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், அப்படியே போட்ட வேண்டியது. கெளுத்தி மீன் முட்டையோடு இருக்குது பாருங்கள். இது குளத்து உழுவா மீன் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இந்த மீன் கொராவை மீன். இது வறுத்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு தனி. மறுதிருப்பு அழகணும்ல. சுத்தமாக எப்படி இருக்கு பாத்தீங்களா, மானத்து மீன் மாதிரி இருக்கு. போதுமா. என்ன நல்லெண்ணெய்
சோம்பு, கருவேப்பிலை, தக்காளி, புளி கரைசல், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, மீண்டும் வர வந்துருச்சு, தக்காளி போட்டு கொதிக்க வைங்க தம்பி, தாளத்தை மூடுங்க, கொதி வந்ததுக்கு பாடு மீன் போடுவோம். ஆ சரி தாத்தா, குழம்பு கொதி வந்துருச்சு, மீன் வந்துருச்சு, இனி இறக்கலாப்பா. ஓகே ஆயிடுச்சு. உட்காந்து சாப்பிடுவோம்.
பத்தக்கட்டை மீன் சூப்பர். இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபுல் ஆதரவு கொடுங்க.